வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட பேஸ் மிஷினில் ஹைப்பர் வியை ஓப்பன் பண்ணுங்கள். ஹைப்பர் வியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்து ஒரு மூணு மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா. இந்த மூணு மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எஸ்இசிஎம் வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். அந்த எஸ்இசிஎம் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நான் வந்து டொமைன் கண்ட்ரோலராக யூஸ் பண்ணியிருப்பேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எஸ்இசிஎம் சர்வராக யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 10 கிளைண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களோட ஹைப்பர் வியில் கீழே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் எடுங்க. ஸோ புதுசாக ஒரு மிஷின் ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட், அந்த மிஷினோட நேம் கேட்கும், கிளவுட் கிளைண்ட் 01. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இது வந்து கிளவுடில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன், இன்டர்நெட்டில் மட்டும்தான் இந்த மிஷினை யூஸ் பண்ணுவேன். அதுக்காக அதே நேமில் நான் வந்து புரிகிற மாதிரி கொடுத்துக்கிறேன். உங்களோட விஎம்மோட பாத்து எந்த பாத்தில் வேணுமோ, பை டிஃபால்ட் எனக்கு வந்து சீக்குவலனில் லேபில் வேணும். ஸோ அதே பாத்திலே இருந்துட்டு போட்டு உங்களுக்கு வேணும்னா மாற்றிங்க. நெக்ஸ்ட், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக செகண்ட் ஜென்ரேஷனான்னு கேட்கும். எனக்கு நான் செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் தான் பார்த்தீங்கன்னா யூஇஎஃப்ஐலாம் சப்போர்ட் பண்ணும், 64-bit வந்து சப்போர்ட் பண்ணும், அதனால் செகண்ட் ஜென்ரேஷன் இருக்கட்டும். நெக்ஸ்ட், எவ்வளோ ரேம் வந்து அலோகேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நாம் வந்து ஒரு விண்டோஸ் 10 போடுறீங்கன்னா 4GB போதும், பட் நான் என்ன பண்ணுறேன்னா 8GB கிட்ட அலோகேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஏதாவது லேண்ட் கார்டு நெட்ஒர்க் கார்டு வந்து இப்போ கொண்டு வர போறியா? இப்போதைக்கு எனக்கு எந்த நெட்ஒர்க் கார்டும் வேண்டாம், ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் ஆனால் போதும். ஓஎஸ் கூட நான் எப்படி போட போகிறேனாக்கா, என்னோடய சிடியை வச்சு நான் மேனுவலாக மவுண்ட் பண்ணி தான் போட போகிறேன், அதனால் எனக்கு நெட்ஒர்க் கார்டே தேவையில்லை. நாட் கனெக்டரில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, கிளவுடோட நேம், அந்த விர்ச்சுவல் மிஷினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளவுட் கிளைண்ட் 01 இருக்குது, பாத் இருக்குது. சைஸ் வந்து ஒரு 50GB போதும், பெருசாக நமக்கு தேவையில்லை. ஓஎஸ் மட்டும்தான் போட போகிறோம், 50GB போதும். நெக்ஸ்ட், ஓஎஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா? எஸ் இன்ஸ்டால் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் ஏ பூட் இமேஜ் ஃபைல் கொடுத்துட்டு ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, விண்டோஸ் 11 இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். விண்டோஸ் 11 வந்து ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள், விண்டோஸ் 11 x64 செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன். நெக்ஸ்ட், ஃபினிஷ். உங்களுக்கு விஎம் க்ரியேட் ஆகிடுச்சு. இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க, டேர்ன் ஆன் பண்ணுங்கள் மிஷினை. ப்ரெஸ் எனக்கிட்டு பூட் ஃப்ரம் சிடின்னு கேட்கும், ஒரு என்டர் கொடுங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனு. என்ன லாங்குவேஜ், டேட் அண்ட் டைமு, கீபோர்ட் லே அவுட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், இன்ஸ்டால் நவ். கீ கேட்குது, நம்மக்கிட்ட கீலாம் எதுவும் கிடையாது, நம்ம வந்து ட்ரையல் தான் போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஐ டோன்ட் ஹாவ் கீ கொடுத்துட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடிஷன் இருக்குங்க. ப்ரொஃபஷ்னல்னு இருக்குது, ஹோம்னு இருக்குது, ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேர்ஷன் வேணுமோ நீங்கள் எடுத்துங்க. விண்டோஸ் 11 ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், ஐ அக்செப்ட். நெக்ஸ்ட், கஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பார்ட்டிஷன் இருக்கட்டும், நியூ, அப்ளை, ஓகே. நெக்ஸ்ட், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ மிஷின் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம இந்த இதை வந்து ஹைப்பர் வீல எடுத்ததுனால இங்கே பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும், அதனால் இதை ஒரு முறை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கனெக்ட் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 வந்து எப்படி வருது பாருங்கள், இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்கள். 10 இந்த விண்டோஸ் 11 என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பழைய விண்டோஸ் 10 நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து இந்த மாதிரி யூஐ வந்து வராது. யூஐன்றது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி வராது, அது வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் என்ன கண்ட்ரின்னு கேட்குது, இந்தியா கண்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ், இந்தியா, எஸ். லே அவுட் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெட்ஒர்க் நம்மக்கிட்ட தான், இங்கே நெட்ஒர்க் கார்டே நம்ம ஆட் பண்ணலையே, அப்புறம் எப்படி நெட்ஒர்க் வரும்? அதனால் ஐ டோன்ட் ஹாவ் இன்டர்நெட், இதை ஸ்கிப் அடிச்சிருங்க. வைஃபை கனெக்ட் பண்ண பார்க்குது, கண்டினியூ செட்டப் வித் லிமிடெட் செட்டப் கொடுத்துருங்க, அவ்வளோதான். யூசர் நேம் வருது. இது என்ன யூசர் நேம்னா, இந்த கம்ப்யூட்டரோட லோக்கல் யூசர் நேம். நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்க முடியுமா? அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற ஒரு அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி உள்ளார இருக்குங்க, அது வந்து ஹிடன் அக்கௌண்ட். விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதே மாதிரி விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது ஒன்று இருக்கும். அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது எரர் அடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அட்மின்னு கொடுத்துக்கிறேன். அட்மின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதனோட பாஸ்வேர்டு கேட்குது, அதனோட பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட், அதே பாஸ்வேர்டை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இது குவஸ்டின்ஸ்லாம் கேட்குது, சும்மா ஏதாவது ஒன்று கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. லொக்கேஷன் அவேர்னஸ்ஸு, ஃபைன் மை டிவைஸு, டயக்னாஸ்டிக். நெக்ஸ்ட்டு அக்செப்ட், கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ. யூஐ வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில், பெருசாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, ஸோ என்னோடது முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமான்னு கேட்குது, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரோட அக்கௌண்ட் வந்து அட்மின், அதனோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ளார போயிடும், அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 11 ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து விண்டோஸ் 11 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்ட் வந்து எப்பயுமே நமக்கு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குமா, விண்டோஸ் 10 இந்த 11 பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நடுவில் கிளிக் பண்ணவொடனே இதெல்லாம் வந்து ஐக்கானா எஜ்ஜு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஜ்ஜு இருக்குது இங்கே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயிலு, கேலண்டரு, மைக்ரோசாஃப்டோட அந்த ஸ்டோரு,
ஃபோட்டோஸு, செட்டிங்ஸு, ஏதாவது மற்ற ஏதாவது அப்ளிகேஷன் வேணால் நீங்கள் வர வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷட் டவுன்லாம் வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஷட் டவுன்னு, ரீஸ்டார்ட்டு, டிஸ்கனெக்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கனாக்கா இந்த அட்மினுக்கு பார்த்தீங்கன்னா லாக்கு, சைன் அவுட்டு, சேஞ்ச் அக்கௌண்ட் செட்டிங்ஸு. மை கம்ப்யூட்டரில் குள்ளார போனீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஓஎஸ் டிரைவ்க்கு ஒரு மாதிரியும் மற்ற டிரைவ்க்கு ஒரு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு நான் இதனோட வேர்ஷன் காட்டுறேன் பாருங்கள். வின்வேர் விண்டோஸ் 11 ப்ரொஃபஷனல். என்ன வேர்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் டெவில தான் இருக்குது, டெவலப்மெண்ட்ல தான் இருக்குது, இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. நான் டெவலப்மெண்ட் தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ ஷட் டவுன் பண்ணுறதுக்கு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்துட்டு ஷட் டவுன் ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷட் டவுன் ஆகிடும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.